எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ண போகிற இந்த ரீ எக்ஸாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த எக்ஸாம் 3 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. அந்த 3 மணி நேரம் எக்ஸாமு நீங்கள் 2 மணி நேரத்தில் கண்டிப்பாக முடிக்க முடியாது, அப்படியே நீங்கள் முடிச்சிட்டாலும் நீங்கள் சப்மிட் பண்ண முடியாது அப்படின்றது தெரிவிச்சுக்கிறோம். ஏன் நாங்கள் இப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு சில மாணவர்கள் வந்து அப்லோட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும், அதனால் சீக்கிரமாக நம்ம எழுதி முடிச்சிருவோம், அதனால் எழுதி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதே, கண்டிப்பாக அப்லோட் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. இப்போது லாக்டவுன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 இயர் ஆகிடுச்சு, யாருக்குமே அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் யாருக்குமே இருக்காது. அதுவும் இல்லாமல் ஸ்பெஷல் கேஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அவங்க எல்லாருமே எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டாங்க. எழுதும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த டைம் எக்ஸிட் ஆகும். 3 மணி நேரத்தில் முடிக்கணுன்றத பார்த்துங்க. முடிச்சுட்டு உடனே நீங்கள் அதை இமேஜ் டு PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ண பாருங்கள். அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரீ எக்ஸாமுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அதாவது யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலையோ, நவம்பர் டிசம்பர் 2020 யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலையோ அவங்களாம் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போது ரெஜிஸ்டர் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நிறைய காலேஜில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இயர் பாஸ் அவுட்டு, எந்த இயர் ரெகுலேஷனில் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி அந்தந்த காலேஜே மாணவர்களுக்கான அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ அந்த க்வெஸ்சன் பேப்பர் அவங்களுக்கு அந்த லிங்க்கில் வரலன்னா இந்த வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக போய் சேர்ந்துன்ற அந்த இன்ஃபர்மேஷன் தெரிவிச்சுக்கிறோம். அப்படி எல்லா காலேஜஸ்லேயும் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணால் யாருக்கு அந்த மென்டல் டார்ச்சர், மென்டல் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்சர்ன் ஸ்டாஃபுக்கு தாங்க. அந்த கன்சர்ன் ஸ்டாஃப் வந்து நீங்கள் பாராட்டி ஆகணும். அது யாருன்றது உங்களுக்கு தான் தெரியும். அந்த காலேஜில் போய் நீங்கள் பாராட்டிடுங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க, நீங்கள் அந்த கிளாத் கவர் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஒட்ட போகிற அந்த ஃபைனல் ஷீட் இருக்கு இல்லையா, ஃப்ரம் டு அட்ரஸ் எழுதுவீங்க. அதை வந்து ஒரு ஒருத்தரும் எழுதுன்ற மாதிரி அந்த மாதிரி செட் பண்ணிக்காதீங்க மைண்ட் செட்டை. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில அந்த சப்ஜெக்ட் கோட் மட்டும்தான் மாறும், அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் மாறும், சப்ஜெக்ட் நேம் மாறும். மற்றது எல்லாமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஜெராக்ஸ் போட்டுங்க. ஏன்னா எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டைம் பத்தாது அப்படின்றது தான் தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ஷெட்யூல் இப்போ போட போகிறாங்களே, இன்றைக்கி ஈவினிங் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆகும், அதாவது போஸ்ட்போன் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிவிச்சுக்கிறோம். எக்ஸாம் போஸ்ட்போன் ஆச்சுனாலும் ஆகலனாலும் மாணவர்கள், அதாவது நீங்கள் எழுத போகிற அந்த ரீ எக்ஸாமை கரெக்டாக எழுதணும் அப்படின்றது தான் எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு வார்த்தையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோட நிறைவு பகுதி நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்தா அந்த ரீ எக்ஸாமுக்கு உண்டான அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதை மட்டும் தான் சொல்லியிருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ், ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் அது எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு நினச்சா கண்டிப்பாக நாங்களும் போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.